புதிய பார்லிமெண்டை திறந்து வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார். புதிய பார்லிமெண்ட் திறக்கப்பட்ட தினம் இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள். புதிய பார்லிமெண்ட் புதிய தொடக்கத்தின் அடையாளம். ஜனநாயகத்தின் கோவிலாக இருக்கும் பார்லிமெண்ட் நமது லட்சியம் உணர்வுகளை மட்டுமல்ல 140 கோடி மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. வளர்ந்த இந்தியா என்ற நமது இலக்கை புதிய பார்லிமெண்ட் உணர்த்துகிறது. இது நம் நாட்டின் புதிய அடையாளம். நமது உறுதியை உலகுக்கு காட்டுகிறது. அடிமைத்தனத்தின் போது பலவற்றை இழந்த இந்தியா புதிய பயணத்தை தொடங்கியது. பல ஏற்ற இறக்கங்கள் சவால்களை கடந்து சுதந்திரத்தின் பொற்காலத்தில் நுழைந்துள்ளோம். அந்நியர்களின் ஆட்சி நமது பெருமைகளை நம்மிடமிருந்து பறித்தது. இன்று அந்த காலனித்துவ மனநிலையில் இருந்து இந்தியா விடுபட்டுள்ளது. இங்கு நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கானதாகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் இருக்கும் என்று பிரதமர் மோடி பேசினார். ஆசாதி கே 75 வர்ஷ் ஹோனே பர் அம்ரித் மஹோத்சவம் பனா ரஹா ஹை. இஸ் அம்ரித் மஹோத்சவம் மே பாரத் கே லோகோ நே அப்னே லோக்தந்திர கோ संसद के इस नए भवन का उपहार दिया है. आज सुबह ही संसद भवन परिसर में सर्वपंथ प्रार्थना हुई है. मैं सभी देशवासियों को भारतीय लोकतंत्र के इस स्वर्णिम क्षण की बहुत बहुत बधाई देता हूं. साथियों, ये सिर्फ एक भवन नहीं है, ये 140 करोड़ भारतवासियों की आकांक्षाओं और सपनों का प्रतिबिंब है. ये विश्व को भारत के दृढ़ संकल्प का संदेश देता हमारे लोकतंत्र का मंदिर है. ये नया संसद भवन योजना को यथार्थ से, नीति को निर्माण से, इच्छा शक्ति को क्रिया शक्ति से, संकल्प को सिद्धि से जोड़ने वाली अहम कड़ी साबित होगा. ये नया भवन हमारे स्वतंत्रता सेनानियों के सपनों को साकार करने का माध्यम बनेगा. ये नया भवन आत्मनिर्भर भारत के सूर्योदय का साक्षी बनेगा. ये नया भवन विकसित भारत के संकल्पों की सिद्धि होते हुए देखेगा. ये नया भवन नूतन और पुरातन के सह अस्तित्व का भी आदर्श है.